வணக்கம் தமிழ் உறவுகளை, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழன் என்றாலே இளிச்சவாயன்தான், அஸ்வினை சேர்க்காததால் இழந்த இரண்டு ஐசிசி கோப்பைகள், ரோஹித் சர்மா செய்த மெகா தவறு, அதாவது ஐசிசி உலகக்கோப்பை 2023 ஆண்டு கிரிக்கெட் தொடரில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்தியா 2011 போல கோப்பையை வெல்லும் வாய்ப்பை ஆஸ்திரேலியாவிடம் நழுவ விட்டு உள்ளது. குறிப்பாக லீக் மற்றும் நாக் அவுட் சுற்றில் தொடர்ந்து சிறப்பாக விளையாடி 10 வெற்றிகளை பெற்ற இந்திய அணியில் அனைத்து வீரர்களும் உச்சகட்ட ஃபார்மில் இருந்ததால் இந்த முறை வெற்றி உறுதி என்று ரசிகர்கள் நம்பினார்கள். ஆனால் அகமதாபாத் நகரில் நடைபெற்ற மாபெரும் இறுதிப் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்தியா, ரோஹித் சர்மா 47 ரன்கள், விராட் கோலி 54 ரன்கள், ராகுல் 66 ரன்கள் எடுத்த உதவியுடன் 241 ரன்கள் மட்டுமே இலக்காக நிர்ணயித்தது. அதனைத் துரத்திய ஆஸ்திரேலியா டிராவிஸ் ஹெட் 134 ரன்கள், லபுச்சானே 58 ரன்கள் எடுத்ததால் 43rd ஓவரிலேயே எளிதாக வென்றது. அதனால் ஆஸ்திரேலியா தங்களுடைய 6th கோப்பையை வென்று சரித்திரம் படைத்த நிலையில் 2013 ஆண்டுக்கு பின் தொடர்ந்து 10 வருடங்களாக சந்தித்து வரும் தொடர் தோல்விகளை நிறுத்தும் வாய்ப்பை இந்தியா கோட்டை விட்டது. 100 கோடி ரசிகர்களின் நெஞ்சங்களை தூளாக்கியது. இந்த தோல்விக்கு பேட்டிங்கில் 280 முதல் 300 ரன்கள் எடுக்காததும், பந்து வீச்சில் மிடில் ஓவர்களில் விக்கெட்டுகளை எடுக்காததும் முக்கிய காரணமானது. அதைவிட ரவிச்சந்திரன் அஸ்வின் எனும் வீரரை தேர்வு செய்யாதது தோல்விக்கு பெரிய காரணமானது என்று சொல்லலாம். ஏனென்றால் சர்வதேச அரங்கில் 900க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை எடுத்த அஸ்வின் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இடதுகை பேட்ஸ்மேன்களை அதிக முறை அவுட் ஆக்கிய பவுலர் என்ற உலக சாதனையை படைத்தவர். அப்படிப்பட்ட வீரரை டெஸ்ட் தரவரிசையில் நம்பர் 1 பவுலராக இருந்தும், கடந்த ஜூலை மாதம் லண்டனில் நடைபெற்ற 2023 ஆண்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் இதே ரோஹித் சர்மா டிராவிட் அணி நிர்வாகம் இதே ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பெஞ்சில் அமர வைத்தது. அப்போது இதே டிராவிட் ஹெட் சதம் அடித்து இந்தியாவின் வெற்றியை பறித்து ஆட்ட நாயகன் விருதை வென்ற ரசிகர்கள் இன்னும் மறக்கவில்லை. ஆனால் அந்த போட்டி முடிந்தும் இன்னும் 6 மாதம் கூட முடியாத நிலையில் அதிலிருந்து பாடத்தை கற்க வேண்டிய இந்திய அணியினர் இந்த போட்டியிலும் அஸ்வினை தேர்வு செய்யாமல் சூரியகுமார் யாதவை தேர்ந்தெடுத்தது தவறு செய்தனர் என்று சொல்லலாம். இங்கே தொடர்ச்சியாக வென்று வரும் அணியை எப்படி பிரிக்கலாம், அல்லது இதையை வென்று இருந்தால் இப்படி சொல்வீர்களா என்று சிலர் கேட்கலாம். ஆனால் 2023 ஆண்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் லீக் சுற்றில் இதே போலதான் இந்தியா ஒரு தொடரில் கூட தோற்காமல் வெற்றி நடைபோட்டது. அத்துடன் சூரியகுமார் யாதவ் ஒரு நாள் கிரிக்கெட்டுக்கு சரிபட்டு வரமாட்டார் என்பதை உணர்ந்தாவது 2023 ஆண்டு உலகக்கோப்பையில் அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். ஒருவேளை அஸ்வின் விளையாடி இருந்தால் கண்டிப்பாக இடதுகை பேட்ஸ்மேனான ஹெட்டை 100 ரன்களுக்குள் அவுட் ஆகி இருப்பார் என்பதை எந்த ரசிகர்களாலும் மறுக்க முடியாது. அதற்கு அஸ்வினுடன் களமிறங்கிய சென்னையில் நடைபெற்ற 2023 ஆண்டு உலகக்கோப்பை லீக் போட்டியில் இதே ஆஸ்திரேலியா அணியை இந்தியா தோற்கடித்ததே சான்றாகும். இதே போலதான் கடந்த ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியின் போது கூட அஸ்வினை பிளேயிங் 11 சேர்க்காதது பெரும் விமர்சனத்துக்கு ஆளானது. அதிலும் தமிழன் அஸ்வினை கண்டால் ஆஸ்திரேலிய பேட்டர்கள் நடுங்குவார்கள். அவரை அந்த போட்டியில் பிளேயிங் 11 சேர்க்காததால் இந்திய அணியானது ஒரு ஐசிசி கோப்பையை இழப்பதற்கு நேர்ந்தது. அதே போலதான் தற்போது வேர்ல்டு கப்பையும் இந்திய அணி இழந்ததற்கு முக்கிய காரணம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.